கள் சங்கத்தைச் சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத், மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் ஆகியோர் இணைகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இணைய இருந்த திரு கனக சபாபதி வர இயலவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விருந்தினர்களின் கருத்துக்களை கேட்டறியலாம். திரு ரவீந்திரநாத், உங்கள்கிட்டிருந்தே தொடங்குகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய உரையை கவனிச்சிருப்பீங்க. கொரோனா தடுப்பில் இந்தியாவின் செயல்பாடு குறித்து அவர் நேற்றைக்கு விளக்கி பேசியிருக்கிறார். பிரதமர் மோடியினுடைய பேச்சு உங்களுக்கு நம்பிக்கை தருதா? அதாவது பிரதமர் வந்து நீண்ட நெடிய உரையாற்றுகிறார், அதே மாதிரி ரொம்ப மக்களை கவர்ற மாதிரி பேசுறாரு, ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறாரு, நாட்டுல எதுவுமே பெருசா நடக்காத மாதிரியும் பேசுறாரு. ஆனா அவருடைய பேச்சு வந்து ரொம்ப உற்று நோக்கினா பார்த்தால் இந்த கொரோனா பிரச்சனைக்கு எந்த விதமான தீர்வுமே கிடையாது. ஆக்சிஜன் பிரச்சனை பத்தி பேசுறாரு, அதுக்கு என்ன தீர்வு சொல்றாரு? மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும், தனியார் நிறுவனம் கூட ஒத்துழைக்கும், தனியார் நிறுவனம் சேர்ந்து அந்த பற்றாக்குறை போக்குங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெம்டிசிவிர் பற்றி அதை பற்றி வாயை தொடங்கல, மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொண்டு மாதிரிலாம் பேசுறாரு. மொத்தம் பொதுவான பேச்சும் மாநில அரசுகளுக்கான ஆலோசனைகளும், அதே போல இளைஞர்கள் வந்து குழுக்கள் அமைத்து செயல்படுங்கிற மாதிரி எப்பொழுதுமே ஒரு நீதி போதனை மாதிரி தான் இருக்கிறவங்க. ஒரு மிகப்பெரிய நாட்டுடைய மக்கள் தொகை அதிகமுள்ள நாட்டுடைய கொரோனா அதிகம் பாதிப்புள்ள ஒரு நாட்டுடைய பிரதமர் அதை தீர்ப்பதற்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வைத்திருக்கிறார், திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நேற்றைக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் விஷயங்கள் அவர் குறிப்பிட்டதா நீங்க பாக்கலையா? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் உங்களோடு துணையாய் நிற்கிறேன், இந்த இரண்டாவது அலையையும் இந்தியா வெற்றி கொள்ளும், இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, 50% தடுப்பூசிக்கான உத்தரவாதம், ஆக்சிஜன் பற்றாக்குறையை விரைவில் போக்கிவிடுவோம், ஒட்டுமொத்தமா இரண்டாவது அலையை வெற்றிகரமாக நாம் எதிர்கொள்வோம் அப்படின்னு பல நம்பிக்கை வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தொழிற்சாலையில இருந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருந்து டெல்லி மாநகரத்துக்கு ஆக்சிஜன் போறத தடுக்கிறாங்க யூபியில. அப்ப அதை வந்து தீர்க்கறதுனால டெல்லி மாநகரம் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையால இன்னைக்கு வந்து தவிக்கிறது, ஏராளமான நோயாளி இறக்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அப்படியே கண்ணீர் வந்து மல்க பேசுறாரு. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல உங்களோட இருக்கிறாருன்னு சொல்றாருல, அந்த டெல்லி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை மக்களை அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? அதே போல மாநில அரசு ஏராளமான உதவிகள் கூறின என்ன உதவியை செய்திருக்கிறார்? அதே போல உங்களோட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னாக்க, அனைத்து மக்களுக்கும் இந்தியாவில வந்து இலவசமா தடுப்பூசி போடப்படும் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க, மத்திய அமைச்சர் சொன்னாங்க, அதே போலவே மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாரு, மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய பிரதமர் வந்து எல்லோருக்கும் தடுப்பூசி இலவசமா கொடுக்கணுமா இல்லையா? அந்த இலவசமா ஏன் கொடுக்கல? அரசு மருத்துவமனையில கொடுக்குறாங்க, ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் 200 ரூபா வந்து வசூலிச்சுட்டு கொடுக்குறாங்க. இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு பாத்தீங்கன்னா தனியா அரசு மருத்துவ அதாவது மாநில அரசுகளுக்கு கொரோனா தடுப்பூசி 2 மடங்கு வேலையில வழங்கலைங்கிறாரு. ஏற்கனவே 200 ரூபாய்க்கு தனியார் மருத்துவமனையில போடுறாங்க, மாநில அரசுகளுக்கு 400 ரூபா வேலையில வழங்கப்படும், அதே போல தனியார் மருத்துவமனைகளுக்கு 600 ரூபாய்க்கு வழங்கப்படும் சீரம் நிறுவனம் வந்து அறிவித்திருக்கிறது. அப்ப பிரதமர் வந்து நம்மளோட இருக்கிறாரா என்பது வந்து சந்தேகமா இருக்கிறது. அந்த பெரிய நிறுவனங்கள் உற்பத்தி மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய வேக்சின் ஒரு தடுப்பூசி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களோடு அவர் இருக்கிற மாதிரி தான் தோணுது. இல்லைன்னு சொன்னால் மக்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டத்தில், கொரோனா மிக வேகமாக பரவக்கூடிய காலகட்டத்தில் இந்த கொரோனா தடுப்பூசியோட வேலையை வந்து 2 மடங்கு 3 மடங்குன்னு உயர்த்துவதற்கு அந்த சீரம் நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப உண்மையிலே பிரதமர் வந்து நாட்டு மக்களோட முதலாளிகளோட இல்ல, நாட்டு மக்களோட தான் இருக்காரு என்பது மக்களை தெரிவிக்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி விலையேற்றத்தை நான் கண்டிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக விலையை குறைக்கவில்லை இல்லை என்று சொன்னால் நான் அந்த நிறுவனத்தை தேச உடைமையாக்குவேன், நாட்டுடைமையாக்குவேன். அதே மாதிரி நான் இந்த வேறு நிறுவனங்கள் மருந்து உற்பத்தியினர்கள் மருந்தை வந்து பதுக்கினால் அதிகமான விலைக்கு வித்தால் நாட்டுடைமையாக்குவேன், மக்களுக்கு இலவசமா கொடுப்பேன்னு சொல்லியிருந்தானாக்க பிரதமர் நம்மளோடு இருக்காருன்னு சொன்னா அந்த மாதிரி அவர் சொல்லையே. அதற்கு வர தொடர்ந்து அவர் பாத்தீங்கன்னா முதலாளிகளை வந்து புது புது முதலாளிகளை உருவாக்குறாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலாளிகளை இந்த கொரோனா காலகட்டத்தில் பெரும் முதலாளிகளை மாத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி பிரதமர் வந்து மக்களோட இருக்கிறதா சொல்ல முடியும்? இல்ல, அதாவது நீங்க குறிப்பிடுற மாதிரி நிறுவனத்தை அந்த மாதிரி நாட்டுடைமை ஆக்குவது, இந்த மாதிரி நீங்க குறிப்பிட்ட வார்த்தைகளை பிரதமர் சொல்லுவதெல்லாம் சாத்தியமா இருக்குமா? அது வந்து ஒரு மிரட்டும் துணி போல ஆகாதா? அப்படி எல்லாம் அதை பார்க்க முடியாதா? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெங்கு காய்ச்சலால் மக்கள் டெல்லியில பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இடம் கிடைக்காத கஷ்டப்பட்ட பொழுது அவர் வந்து சொன்னாருங்க, டெங்கு நோயாளிகள் அனுமதிக்கலன்னா, பன்றிக் காய்ச்சல் நோயாளிகள் அனுமதிக்கலன்னா நான் மருத்துவமனையில டெல்லி அரசாங்கம் ஏற்று நடத்தும் சொன்னாருங்க. அந்த ஒரு டெல்லி முதலமைச்சர் இருக்கிற தைரியம் வந்து எங்க பிரதமர் இருக்குல்ல? ஸ்வீடன்ல அந்த நாட்டுடைய மருத்துவமனையில் அரசு ஏற்றாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவிலே சட்டம் இருக்கு.
பேரிடர் தடுப்பு நடவடிக்கை சட்டம், அதே போல நம்முடைய இந்த மாதிரி பெருந்தொற்று காலகட்டத்தில் எபிடமிக் ஆக்ட் இருக்கு, அந்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையுமே நம்ம எடுக்க முடியும். மருத்துவமனைகள் மட்டுமல்ல, எல்லா மருத்துவமனைகள் மட்டுமல்ல, மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், எத்தெல்லாம் அரசுக்கு தேவை, திருமண மண்டபங்கள், எதெல்லாம் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த அரசுக்கு தேவையோ அது எல்லாவற்றையுமே அரசு கையப்படுத்த முடியும். ஆனா பிரதமர் அதை செய்யல. சரி, அதைதான் செய்யல. பொதுத்துறை நிறுவனங்களாச்சும் உற்பத்தி செய்யலாமா இல்லையா? ஏன் அதை செய்யல? முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும், இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும், மொராஜி தேசாய் அவர்களும் இந்தியாவில மருந்து உற்பத்தி பெறுவதற்கு மிகப்பெரிய அடிகளை நாட்டிட்டு போனாங்க, பவுண்டேஷன் போட்டிருக்காங்க. அவர் பொதுத்துறை நிறுவனம் ஜவஹர்லால் நேரு உருவாக்கினார், இந்திரா காந்தி அம்மையார் வளர்த்தெடுத்தாரு. மொராஜி தேசாய் காலத்துல தேசிய புதிய மருந்து கொள்கை கொண்டு வந்து நாடு முழுவதும் ஏராளமான மருந்து உற்பத்தி நிறுவனங்களை தொடங்கறதுக்கு அவர் வந்து வழிவகுத்தார். அப்படி இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலகத்துடைய மருந்து உற்பத்தி கேந்திரமாக இந்தியா மாறுறதுக்கு அந்த மூணு பிரதமர்களும் காரணமா இருந்தாங்க. இந்தியா காரணமா இருந்துச்சு. நம்முடைய பிரதமர் என்ன துரும்ப எடுத்து போட்டார் இந்தியாவில மருந்து உற்பத்தி பெருக்குவதற்கு? அவ்வாறு ஏற்கனவே மருந்து உற்பத்தி, தடுப்பூசி உற்பத்திக்கான ஒரு விஷயம் நடக்கலன்னா எப்படி ஒரு நம்பிக்கையா 18 வயது நிரம்பியவர்களுக்கு மே 1ஆம் தேதியிலிருந்து தடுப்பூசி அப்படின்னு சொல்ல முடியும்? அந்த ஆயத்தமோ அந்த உற்பத்திக்கான ஒரு செயல்பாடு இருக்கிறதுனாலதான் அப்படி நம்பிக்கையா சொல்ல முடியும். இல்ல, அதான் சொல்ல வரேன். அப்ப வந்து எனக்கு ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மையார், மொராஜி தேச காலத்துல உருவாக்கப்பட்டது. அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் ஏங்க நீங்க மருந்து உற்பத்தி பண்ணல? நம்ம வந்து ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் வி அந்த நிறுவனம் வந்து இந்தியாவில், ரஷ்யாவுடைய நிறுவனம் வந்து இந்தியால ஒரு 8 நிறுவனங்களை வந்து கான்ட்ராக்ட் போட்டு இந்த ஆண்டு இருக்குள்ள 85 கோடி டோஸ் வந்து ஸ்புட்னிக் வியை உற்பத்தி பண்ணணும்னு சொல்றாங்க. அவ்வாறு இருக்கின்ற பிரதமர் வந்து கோவாக்சினை வந்து ஏன் இந்தியாவில ஏராளமான நிறுவனங்கள் இருக்கு அவங்கள்ட்ட உடனே உற்பத்தி செய்ய அனுமதி கொடுத்துருக்கலாம்ல, பொதுத்துறை நிறுவனங்களும் உற்பத்தி பண்ணிருக்கலாம்ல. நம்ம கசோலில இருக்கு, கிங் இன்ஸ்டியூட் இருக்கு, நம்ம இதுல வந்திருக்கு கிண்டில, அதே போல பாத்தீங்கன்னா குன்னூர்ல இருக்கு. இந்த நிறுவனங்களை உற்பத்தி செய்ய வலியுறுத்தி இருக்கலாம்ல. செங்கல் பக்கத்துல ஒரு நிறுவனம் இருக்கு, பொதுத்துறை நிறுவனம், அது வந்து அப்படியே இருக்கு. எந்த விதமான பணியா எல்லா வசதியில இருந்து நவீன கருவிகள் கூட இருக்கு, ஆனா ஏன் இங்க உற்பத்தி செய்யல? அப்ப ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளியை மிகப்பெரிய முதலாளியை மாற்ற நம்முடைய பிரதமர் முயல்கிறார். அப்ப அதான் இங்க காரணம். ஏன் வந்து கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு வருது? இந்த நிறுவனங்களை உற்பத்தி செய்ய விடலை, பல நிறுவனங்களை உற்பத்தி செய்ய வந்து அனுமதி கொடுக்கல, ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டும் உற்பத்தி செய்ய கொடுத்தாரு. அப்ப என்ன உள்நோக்கம் இருக்கு? நாட்டு மக்களை பத்தி அதுல கவலையே கிடையாது, எல்லாருக்கும் தடுப்பூசி கொடுக்கணும், மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் கவலை அதுல கிடையாது. அதற்கு மாறாக கோவேக்சின் தடுப்பூசியை உருவாக்கக்கூடிய பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெடுக்கும் சீரம் இன்ஸ்டியூட்டுக்கும் பணத்தை கோடி கணக்காக வாரி வழங்க நினைக்கிறாங்க. சீரம் இன்ஸ்டியூட் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு? ₹3,500 மத்திய அரசு கொடுத்திருக்கு. அதே பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ₹1,500 கொடுத்திருக்காங்க. அந்த ₹5,000 வச்சு ஏங்க செங்கல்பட்டு உற்பத்தி பண்ண முடியாது, ஏங்க கிங் இன்ஸ்டியூட்ல உற்பத்தி பண்ண முடியாது, ஏங்க கசோல்ல உற்பத்தி பண்ண முடியாது, ஏங்க குன்னூர்ல உற்பத்தி பண்ண முடியாது? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். மக்களோட அவர் இல்ல, அதுக்கு மாறா இந்த முதலாளிகளை மேலும் பெரிய முதலாளிகளாக, ஏக முதலாளிகளாக அம்பானி அதானி மாதிரி இந்த கொரோனா காலத்துல வளர்த்து விட பாக்குறாரு. பிரதமரே பல முறை பேசியிருக்காரு. சரி, பெருந்தொடர்ந்து பேசலாம்.